அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நமக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய பை கால் பையிங் மொமெண்டமில் நமக்கு போய்கிட்டு இருக்கு. பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னு இமீடியட்டாக நமக்கு கேண்டில் கலர்னுடைய அப்பியரன்ஸே சேஞ்ச் ஆகும். ஒரு நியூ கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகும். மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், 39,200 ரேஞ்ச் கிட்ட தான் ஓப்பனிங் இருந்துச்சு. பட் மார்க்கெட் ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ நமக்கு 39,000 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் உங்களுடைய வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த வீடியோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்களா, அதே மாதிரி சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். அந்த கால்ஸை பார்த்து நீங்கள் மேனுவலாக ஆர்டர் போட்டாலும் சரி தான், இல்லைனா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு ட்ரேடிங்குமே உங்களுக்கு பாசிபிளான ஒரு விஷயந்தான். இந்த சார்ட்டில் அதே மாதிரி நமக்கு எவ்ரிடே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 39,017 செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இதில் கீழே இருக்க இந்த ரெட் கலர் லைன் தான் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். எவ்ரிடே இதே மாதிரியே லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் டே வீடியோஸ் பார்க்குறனால பார்க்கலாம், நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். டெய்லி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கால் வருது, அந்த கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கால் ஸ்டாண்டர்ட் பேசிஸில் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இறங்கிட்டு இருக்கு. நமக்கான என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட், செல் அட் 39,070. ஸோ அந்த பாயிண்ட் வரும்போது நம்ம அழகாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடருக்கு. நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செல் கால்ன்றனால அழகாக ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுவும் என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க அதுக்கு மேலே வரும்போது நீங்கள் ட்ரேடிங் வந்து புட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். இது நாங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம், அட் த மணியை ஷோ பண்ணுறோம், 39,000 புட் ஆப்ஷனே ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஆப்ஷன் சார்ட்லேயும் கால்ஸ் வந்திருக்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம வந்திருக்க அந்த ஃபியூச்சர் சார்ட்னுடைய காலை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆர்டர் 38,972. ஸோ இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 39,000 பிரேக் அவுட் பண்ணணும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 98 பாயிண்ட் இருக்குது. இது எப்படி மூவ் பண்ணுது, எப்படி ரீச் கொடுக்குது, இல்லை ட்ரெண்ட் அப்படியே மேலே போய் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் கிட்ட நல்லா ட்ரேடிங் போயிட்டு டவுன் சைடு இறங்குச்சு. பட் அப்போதைக்கு 39,000 பிரேக் அவுட் பண்ண முடியல. அடுத்து ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிச்சு, மறுபடியும் மார்க்கெட்டால் 39,000 பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இப்போ 9:30 தான் பார்த்தீங்கன்னா 39,000 பிரேக் அவுட் பண்ண இமீடியட்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், அதாவது 9:15 அப்புறம் கால் ஜென்ரேட் ஆச்சு. 9:30 பார்த்தீங்கன்னா அந்த செல் கால் ஃபினிஷ் ஆயிரு, 15 மினிட்ஸ்க்குள்ளே டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். நமக்கு இது 39,000 அட் த மணி ஆப்ஷன். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 369 பை கால் வந்தது, 410 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு ஃபஸ்ட் ஆர்ட் அச்சீவ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து புல்லிஷில் இருந்ததுனால 450 வரைக்கும் மார்க்கெட் வந்து போச்சு. மீன்வெல் ஃபியூச்சர் வந்து செகண்ட் ஆர்ட்டை நோக்கி போன டயத்தில். ஓகேங்களா, டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு டூல் கிடைச்சா லைவ் மார்க்கெட்டில் இதை வச்சு நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.